முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமி அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்த குடிநீர் திட்டத்தை புதிய திட்டம் என்ற பெயரில் ஸ்டிக்கர் ஒட்டி பணிகள் முழுமையாக முடிவடைவதற்குள் வாரிசு அமைச்சர் திறந்து வைத்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் கடந்த 2019 ஆண்டில் அப்போதைய முதலமைச்சர் எடப்பாடி கே பழனிசாமியால் மக்களின் குடிநீர் பிரச்சினையை தீர்க்கும் விதமாக 1300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 4வது குடிநீர் திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டப்பட்டு பணிகள் தொடங்கின. இந்நிலையில் பணிகள் முழுமையாக முடிவடைவதற்குள் புதிய திட்டம் என்ற பெயரில் வாரிசு அமைச்சர் உதயநிதி திறந்து வைத்துள்ளார். தேர்தல் வரும் முன்னரே மக்களை ஏமாற்றுவதற்காக முழுமையாக முடியா திட்டத்திற்கு திமுகவின் ஸ்டிக்கர் ஒட்டி திறக்கப்பட்டுள்ளது. அதிமுகவின் திட்டத்திற்கு ஸ்டிக்கர் ஒட்டும் நிகழ்ச்சி என்பதை அறிந்தும் உடன்பிறப்புகளும் பொதுமக்களும் வாரிசு அமைச்சர் பேச தொடங்கியதும் அங்கிருந்து புறப்பட்டனர்.